ஜனவரி 31 6 மணி நேர விசாரணைக்கு பிறகாக ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி மாதம் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மையில் கூட ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் மீதான நில மோசடி வழக்கில் சோதனை நடத்தப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 1000 துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராஞ்சியின் பாய்கேன் பகுதிகளில் 266 கோடி மதிப்பிலான 8.8 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக சோரன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் 31 ஹேமந்த் சோரனை கைது செய்திருந்தனர். மேலும் IAS அதிகாரி, ராஞ்சி நகர முன்னாள் துணை ஆணையர் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கின் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில்தான் தற்போது ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.